கல்வி கடனை வாங்கறதுக்கு என்னென்ன திட்டம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு கல்வி கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நமக்கு தெரியணுமா இல்லையா? இங்க உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் எனக்கு கல்வி கடன் கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் எல்லாரோட கேள்வி. இங்க உட்காந்துருக்கிறவங்க சாதாரண எந்த மீட்டிங்க்கு யார் போனாலுமோ அந்த மீட்டிங்ல எனக்கு என்ன ஆதாயம் தான் எல்லாருமே உட்காந்துருக்கோம், இன்க்ளூடிங் நானும் கூட. அப்போ இங்க உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, எனக்கு கல்வி கடன் கிடைக்குமா கிடைக்காதா? இங்க உட்காந்துருக்க யாராவது ஃபாரினர்ஸ் இருக்கீங்களா? வெளிநாட்டு ஆளுங்க, ஆப்பிரிக்கா அமெரிக்காவிலிருந்து வந்தவங்க யாராவது? யார் இல்லை, எல்லாம் இந்தியர்கள். அப்போ ஒரே கண்டிஷன் என்னன்னா, கல்வி கடன் வாங்குவதற்கு முதல் கண்டிஷன் என்னன்னா, நீங்க ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கல்வி கடன். ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எலிஜிபிள் ஆகிருமா, தகுதி ஆகிருமா? கல்வி கடன் வாங்குவதற்கு தகுதி உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது கேள்வி, சார் என்ன படிக்கிறதுக்கு கல்வி கடன் கிடைக்கும்? என்ன படிப்பு படிச்சா கல்வி கடன் கிடைக்கும்? இது இருக்கு இல்லையா சார், எம்பிபிஎஸ் படிச்சாதான் கிடைக்குமா, என்ஜினியர் படிச்சாதான் கிடைக்குமா, அக்னி முடிச்சாதான் கிடைக்குமா, அல்லது வேற எந்தெந்த படிப்புக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் ஒரே சிம்பிள் பதில் சொல்றேன். நீ இந்திய குடிமகனாக தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது சிம்பிள் பதில், என்ன படிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையனோ பொண்ணோ படிக்கக்கூடிய படிப்பு, அது சர்டிபிகேட் கோர்ஸா இருக்கலாம், அல்லது டிப்ளமோ கோர்ஸா இருக்கலாம், அல்லது டிகிரியா இருக்கலாம். மூணு தவிர வேற ஏதாவது வந்தா, ஒன்னா பாலிடெக்னிக் படிக்கணும், அல்லது காலேஜில் படிச்சா டிகிரி கொடுக்கணும், அல்லது ஏதாவது ஒகேஷனல் கோர்ஸ் தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் அல்லது டிகிரி கோர்ஸ், இந்த மூணுமே கல்வி கடனுக்கு தகுதியானவைகள். ரெண்டாவது கேள்வி முடிஞ்சதா? ரெண்டாவது கேள்வி, நீங்க இந்திய குடிமகன் ஒண்ணு, ரெண்டாவது இந்த படிப்பு எல்லாம் படிச்சா எஜுகேஷன் லோன் உண்டு. மூணாவது சந்தேகம் நிறைய பேர், சார் எந்த காலேஜில் படிச்சா எஜுகேஷன் லோன் கிடைக்கும்? அடுத்த கேள்வி, உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தானே, சார் இந்த கவர்மெண்ட் காலேஜில் படிச்சா தான் கிடைக்குமா, சார் இந்த மாதிரி இந்த பிரைவேட்ல காலேஜில் படிச்சா கிடைக்குமா, இந்த சந்தேகம் இருக்கு. இதுக்கு சிம்பிள் பதில், ஒரு கல்லூரி யூஜிசியோ அல்லது ஏடியூசியோ அல்லது நேக் அல்லது ஐஎம்ஏ ஏதாவது அரசாங்க நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனமாக இருந்தால் அந்த கல்வி நிறுவனத்தில் படிச்சா கல்வி கடன் உண்டு. ஓகேவா? அப்போ ஒரு சாதாரண ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க, டியூஷன் சென்டர்ல வச்சிருக்க அது ஒரு எந்த அரசாங்க அங்கீகாரமும் இல்லை, அந்த இடத்துல படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், சார் ஒரு மாசம் கோர்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறான், டேலி படிக்கிறான், அதுக்கு எஜுகேஷன் லோன் உண்டானா? கிடையாது. ஆனா அதே கம்ப்யூட்டர் சென்டர் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இருந்தா அதுக்கு கல்வி கடன் உண்டு. ஸோ சிம்பிளா மூணு சந்தேகம், நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும், உங்களுடைய படிப்பு டிகிரி டிப்ளமா அல்லது சர்டிபிகேட் கொடுத்ததா இருக்கணும், அந்த படிக்கக்கூடிய கல்லூரி அல்லது நிறுவனம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த மூணு இருந்தால் உங்களுக்கு கல்வி கடன் உண்டு. அடுத்த சந்தேகம், சார் எந்த பேங்க்ல கிடைக்கும்? அடுத்த கேள்வி, அடுத்த சந்தேகம் இதுதான் எல்லாருக்கும், சார் எந்த பேங்க்ல போய் கேட்கலாம், எந்த பேங்க்ல சார் கல்வி கடன் கொடுப்பாங்க? சிம்பிள் பதில், எல்லா கல்வி வங்கிகளும் கல்வி கடன் கொடுப்பதற்கு தகுதியானவைகள். அது ஃபாரின் பேங்கா இருந்தாலும் சரி, பேங்க் ஆஃப் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஐசிஐசிஐ பேங்கா இருந்தாலும் சரி, கரூர் வைசியா பேங்கா இருந்தாலும் சரி, கனரா பேங்கா இருந்தாலும் சரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, எந்த பேங்க் இந்தியாவில் அது செயல்பட்டுச்சுன்னா அவங்க கல்வி கடனை கொடுத்துதான் ஆகும். ஓகே சார், நிறைய பேங்க் இருக்கே, நான் எந்த பேங்க் எழுதுறது? அடுத்த கல்வி, 850 பிரான்ச் இருக்கு கோயம்புத்தூர்ல, நான் எந்த பிரான்ச்சுக்கு போறது? 850 கொடுப்பாங்க, அது ஒத்துக்கிறேன், 850 எந்த பிரான்ச்சுக்கு எந்த பிரான்ச்ல கொடுப்பாங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பிரான்ச் இருக்கோ அதை போய் அனுப்புது, அதுதான் ப்ரூடண்டான அப்ரோச். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும், சார் எனக்கு அக்கௌண்ட் அங்க இருக்கு, சார் இவர் வீடு ஒட்டி போதுக்கு, இவரு அக்கௌண்ட் வடவழியில் வச்சிருப்பாரு, சார் வடவழியில் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அங்க போட்டுமா? தயவு செஞ்சு வேண்டாம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல போங்க. சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சுந்தராபுரத்துல இருக்கா, சார் அங்க போட்டுமா? வேண்டாம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வங்கியை அணுகவும். இது நாலாவது டவுட். அஞ்சாவது, இந்த கல்வி கடனை அணுகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் சார்? சோ இப்ப என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் மெயினா? டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை கல்வி கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு கல்வி கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஏன் சார் என்கிட்ட தான் பணம் நிறையா இருக்கு, நான் எதுவும் கல்வி கடன் வாங்கணும்? நிறைய பெற்றோர்கள் ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, சார்
ஏன்னா ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்த 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறது போய் போய் ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குமா? இதெல்லாம் கடன்லாம் வேண்டாம் சார். என்னுடைய பணம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, தயவு செய்து உங்கள் மாணவர்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு பணத்தை பற்றியான மதிப்பை சொல்லிக் கொடுங்கள். பணத்தை பத்தி யாருக்கு மதிப்பு தெரியாதோ, பணத்தினுடைய வேல்யூ அந்த குழந்தைக்கு தெரியாதோ, அந்த குழந்தை ஒழுங்கான குணநலத்துடன் வாழ்வது கஷ்டம். நீங்க எந்த அம்மாவது பாக்கெட்ல செலவு கேட்டு போட அப்படின்னு சொன்ன உடனே இவன் 2000 ரூபாய் எடுத்துட்டு போனான்னா, கண்டிப்பாக அந்த பையனோ பொண்ணோ கண்டிப்பாக அந்த 2000 ரூபாய் ஒழுங்கா செலவு பண்ண, அந்த 2000 ரூபாய்க்கான வேல்யூ சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல குணநலத்துடன் வாழும். அதுக்காகவாவது நீங்க கல்வி கடனை வாங்கணும். கல்வி டே உனக்கு கடன் வாங்கி படிக்க வச்சிருக்கா, இந்த பணத்துக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம்டா, நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் நீ இந்த பணத்தை திருப்பி கட்டணும்டா அப்படின்ற ஒரு குணநலத்தை சொல்லிக் கொடுத்ததுக்காகவாவது கல்வி கடனை வாங்குங்க. தயவு செஞ்சு வாங்கி சொல்லுங்க, டே உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், 10 லட்சம் ரூபாய் உனக்காக செலவு பண்ணியிருக்கேன், நீ படிச்சு போய் இந்த லோனை கட்டுன்னு சொல்லுங்க. நான் ஒரு பேங்க் மேனேஜர், எனக்கு நல்ல சந்தோஷம், கை நிறைய பணம் தான், எனக்கு சம்பளம் தான். என்னுடைய 3 குழந்தைகளுக்கு நான் கல்வி கடன் வாங்கி தான் படிக்க வச்சேன். 3 பேரையும் அவங்களையே கட்ட சொன்னேன், நீ வேலைக்கு போய் நீ இந்த பணத்தை கட்டுன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் 10 ரூபாய் செலவு பண்றதுனா கூட யோசிச்சு செலவு பண்ணுவான். ஒரு பர்கர் 250 ரூபாய்னா என் பசங்க யாரும் வாங்கவே மாட்டான். 250 ரூபாயா, ஐயோ எங்க அப்பா பாவம், ஒரு 4 ரூபாய் கஷ்டப்படணுமே ஃபீல் பண்ணுவான். அப்படிப்பட்ட பையனுடைய குணநலங்களை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக கல்வி கடனை நீங்க வாங்கியா வாங்கி அவனுக்கு அந்த பணத்தோடைய மரியாதையை சொல்லிக் கொடுங்கள். அப்போ கல்வி கடன் வாங்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நான் பக்கத்து பேங்குக்கு போவேன்னு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்கண்ணே, அந்த பேங்க்ல போய் நீங்களும் உங்க பையனும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். பொண்ணா நீங்களும் உங்க பொண்ணும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சார் அப்பா இல்ல, அப்பா இல்லைன்னா அம்மாவும் பையனும் ஜாயிண்ட் அக்கௌண்ட். சார் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, தாத்தாவும் பையனும், தாத்தாவும் இல்ல பாட்டியும் பையனும், யாருமே இல்லைன்னா கோர்ட்டால அனுமதிக்கப்பட்ட ஒரு நபரும் அந்த பையனும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும். சார் எனக்கு வேற 500 அக்கௌண்ட் சார், இந்த கதையெல்லாம் மறந்துருங்க. இப்ப நீங்க கல்வி கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே போய் உங்க பக்கத்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வங்கியில ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன வேணும், ஒண்ணு வேணாம், ஆதார் கார்டு வேணும், ஓட்டர் ஐடி வேணும், உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வேணும், 2 போட்டோ வேணும், உங்க பையனோட போட்டோ 2, உங்க போட்டோ 2, ரெண்டையும் எடுத்து போய் பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஜாயிண்ட் அக்கௌண்ட கையில வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் பாஸ்புக்கை கையில வச்சுக்கோங்க, ஒண்ணு. ரெண்டாவது 10th மார்க் ஷீட்டை கையில வச்சுக்கோங்க. 3வது +2 மார்க் ஷீட்டை கையில வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் மூலமா இருக்கும் கவுன்சிலிங் ஆர்டர் கையில வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிருந்தீங்கன்னா அட்மிஷன் கார்டை கையில வச்சுக்கோங்க. கல்லூரியில ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் சர்டிபிகேட் எவ்வளவு செலவாகும் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கோங்க. 6, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கோங்க. உங்களுடைய வருமான வரி சான்றிதழை கையில வச்சுக்கோங்க. உங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கையில வச்சுக்க, உங்களுடைய ரேஷன் கார்டு கையில வச்சுக்க, 10 டாக்குமெண்ட கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு சார், பேன் கார்டு இதெல்லாம் கம்பல்சரி சார், அப்பாவுக்கு மட்டும் போதுமா, பையனுக்கு வேணும், பையன் மைனர் சார் பரவாயில்ல பேன் கார்டு வேணும், அப்பாவுக்கும் பையனுக்கும் அல்லது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கண்டிப்பாக பேன் கார்டு வாங்கணும், ஆதார் கார்டு வாங்கணும், இதெல்லாம் கையில வச்சுக்கணும். இன்கம் சர்டிபிகேட் எதுக்கு சார், இன்கம் சர்டிபிகேட் 4 லட்சத்துக்கு கீழே தான் நீங்க வாங்கக்கூடிய கல்வி கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மைனாரிட்டி யாராவது முஸ்லீம் சிக்கிகள் இருந்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு உங்களுடைய இன்கம் கம்மியா இருந்தா உங்களுக்கு மேல் படிப்புக்கு பையன் போனானா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது கல்வி கடனுக்கு. ஓபிசி அல்லது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இருந்தா பையன் மேல் படிப்புக்கு போகும்போது 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே உங்களுடைய இன்கம் இருந்தா அவங்களுக்கு கல்வி கடனுக்கு வட்டி கிடையாது. ஸோ இது போல கன்செஷன் எல்லாம் வேணும்னா முதல்ல உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் வேணும். இன்கம் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் சர்டிபிகேட் எதுக்கு, எஸ்எஸ்சி அர்த்தம்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே உங்களுடைய வருமானம் இருந்தா என்டையர் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. இதுக்கெல்லாம் காரணத்துக்காக உங்களுடைய கம்ப்ளீட் சர்டிபிகேட், உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட், பேன் கார்டு இதெல்லாம் கம்பல்சரியா கையில வச்சுக்கிட்டு இந்த வருஷம் ஒரே ஒரு பெரிய மாற்றம், யாருமே போய் கனரா பேங்க்லயோ ஸ்டேட் பேங்க்லயோ போய் சார் கல்வி கடனுக்கு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் கேட்கவும் கூடாது, கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். ஏன் சார் கல்வி கடனை கிடைக்காதா அப்படின்றீங்களா? இப்பதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன், வித்யாலட்சுமி போர்ட்டல். வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்றது இந்த வருஷத்துல இருந்து மேட் இன் கம்பல்சரி. நீ அந்த வித்யாலட்சுமி போர்ட்டல்ல தான் போய் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையில இருந்தாதான் ஃபில்அப் பண்ண முடியும்.
காலேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் சர்டிஃபிகேட் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், பேன் கார்டு வேணும், உங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் நம்பர் வேணும், அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடும், அதுதான் தான் இந்த டாக்குமெண்ட். இந்த 10 டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல எந்த பேங்க்குக்கு போகுதுன்னு கேட்கும். அந்த பேங்க் உங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பேங்கினுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேங்கோட ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கிருந்து கீழே பிரான்ச் வந்து உங்களை மேனேஜர் கூப்பிடுவாரு. 10 நாள்ல ஐயா உங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க வாங்க அப்படின்னு அவரு கூப்பிடுவார், நீங்க போய் கேட்க வேண்டியதில்லை. இதை முதல் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம சார் அந்த மேனேஜர் கிட்ட போய் கேட்டேன் சார், யாரு மேனேஜர் இருந்தாருங்க, வெளியே யூனிஃபார்ம் போட்டுருந்தாரு சார், அந்த மேனேஜர் கேட்டேன், என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, வெளியே செக்யூரிட்டி நின்றுப்பார், இவருக்கு அவரு தான் மேனேஜர், அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இதெல்லாம் லோன் இல்லைன்னு திரும்பி வந்துருவாரு சார், பேக்ல லோன் கேட்டேன் சார் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார், திரும்பி வருவாங்க. இது மாதிரி எத்தனையோ கேஸ் நிறைய வரும். தயவு செஞ்சு எங்க அப்ரோச் பண்றோம், யார் அப்ரோச் பண்றோம் தெளிவா பண்ணுங்க. ஸோ அந்த பிரான்ச்ல இருந்து உங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிடும் போது இந்த டாக்குமெண்டோட போங்க, உங்களுக்கு கல்வி கடன் வாங்குவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த சந்தேகம், செக்யூரிட்டி கேட்பாங்களா, ஏன் இருந்தால் கொடுக்குறேன் சார், இருக்கான கொடுக்க மாட்டேன், அப்பயே உங்களுடைய எண்ணம் தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி வேணுமா வேணாமான்றதை மொதல் புரிஞ்சுக்கணும். 4 லட்சம் ரூபா வரைக்கும் எந்த செக்யூரிட்டி வேணாம், அப்பாவோட கையெழுத்து இருந்தா போதும். 7.5 லட்சம் ரூபா வரைக்கும் அப்பாவுக்கு செக்யூரிட்டி இருந்தா அதுவே போதும். அப்போ அப்பா கிட்ட எந்த விதமான இன்சூரன்ஸ் பாலிசி எதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் 3வது மாசத்துக்கு ஒரு கேரண்டி போடணும். 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனாதான் செக்யூரிட்டி வேணும். இதை முதல் தெரிஞ்சுக்க. 4 லட்சம் ரூபா வரைக்கும் ஜஸ்ட் லோன் வாங்கிறதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் தேவையில்லை சார். அப்போ மொத்தம் எவ்வளவு லோன் கிடைக்கும், என் பையன் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு இருக்கான், அவனுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா செலவாகும் சார், அவ்வளவு கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் அலாட் பண்ணியிருந்தா வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கணும். அப்போ 5.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபா எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தால் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே என்ஆர்ஐ கோட்டா வந்தால் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் லோன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு படிப்புக்கும் எவ்வளவு கடன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இப்போ கமிட்டி என்ஆர்ஐ டாக்டர் பாலசுப்ரமணியம் கமிட்டின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை விட முக்கியம் சார், இந்த காலேஜ் நல்ல காலேஜ் நிறைய பேர் என்கிட்ட கேட்க வருவாங்க சார், இப்போ ஃபாரின்ல எனக்கு என் பையனுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், இந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியான்னு கேட்கறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் ஓப்பனாகவே சொல்றேன், நீங்க இன்னும் எங்கிட்டலாம் கவுன்சிலிங் எல்லாம் வர வேண்டாம், நீங்க போய் உங்க வெப்சைட் ஓபன் பண்ணிக்கீங்க, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி ஏஐயூ, அந்த வெப்சைட்ல போங்க, அந்த யூனிவர்சிட்டியை பத்தி கேளுங்க, அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு முழு விளக்கம் சொல்லிடும், இந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியா, என்ன ரேங்கிங், எவ்வளவு மார்க், என்ன பிளேஸ் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கொடுக்கும். ஃபாரின் யூனிவர்சிட்டியா இருந்தா வெபோமெட்ரிக்ஸ் தெரிஞ்சு கல்வி கடன் வாங்கணும் அப்படின்னா பையனை படிக்க வைக்கணும்னா அட்லீஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. கல்வி கடன் வாங்கணும்னா வித்யலட்சுமி போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா வெபோமெட்ரிக்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கேன், அந்த தகவல்களை தெரிஞ்சு வச்சு அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தது, ஏதாவது ஒரு முடிவெடுப்பதில் ஒரு சங்கடம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட டைரக்டா வரலாம். நான் இப்போ நாங்க இந்த www.jvacademy.com அந்த வெப்சைட்ல போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கல்வி கடனை பொறுத்தவரை வெரி சிம்பிள். ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்றேன்னா, கல்வி கடனை அந்தந்த வங்கிகள் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வங்கிகளும் கல்வி கடனை கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆர்பிஐல இருந்து. அதனால நீங்க ப்ராப்பரா அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கல்வி கடன் கிடைப்பதற்கான
வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், கண்டிப்பாக கல்வி கடன் கிடைக்கும். அந்த கல்வி கடன் கிடைப்பதில் ஏதாவது இடையில உங்களுக்கு சங்கடங்கள் அல்லது பிரச்சனைகள் வந்தால் நீங்க தாராளமாக என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய போன் நம்பர், என்னுடைய பெயர் வணங்காமணி, என்னுடைய ஃபோன் நம்பர் 9443 9433 64184. இதுதான் என்னுடைய நம்பர். அண்ணா சிலை பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கு, தாராளமாக நீங்க நேரில் வந்து கவுன்சிலிங் வரலாம் அல்லது போன்ல கேட்கலாம். ஆல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒன்லி. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை விக்னேஷ். தேங்க்யூ.